ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அமுத இருந்து லைன் பை லைன் வினாக்கள் பார்க்க போகிறோம் மொத்தமாக இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி இரண்டு வினாக்கள் இருக்குது போன வீடியோவில் ஐம்பது வினாக்கள் பார்த்தாச்சு பேலன்ஸ் இருக்க வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐம்பத்தி ஓராவது வினா ஒரே மொழியை பேசும் மக்கள் பல்வேறு இடங்களில் வாழும்போது சூழலுக்கேற்ப மாற்றமடைந்து தொடர்பினை காரணமாக மாற்றம் மிகுதியாகி உருவாகும் புதிய மொழி ஒரே மொழியை பேசும் மக்கள் பல்வேறு இடங்களில் வாழும்போது சூழலுக்கேற்ப மாற்றமடைந்து தொடர்பினை காரணமாக மாற்றம் மிகுதியாகி உருவாகும் புதிய மொழி கிளை மொழி செகண்ட் ஆப்ஷன் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வினா எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவடைவதில்லை எழுத்து மொழியில காலம் இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவடைவதில்லை பேச்சு மொழியில சிதைவடையும் அடுத்த ஐம்பத்தி மூன்றாவது வினா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை பாவேந்தர் பாரதிதாசனின் ஆசை அடுத்த ஐம்பத்தி நான்காவது வினா குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்பொழுது அறிமுகமாகின்றது கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையில் குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது வினா ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு உதவுவது எது ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி உதவுகிறது பேச்சு மொழி அடுத்த ஐம்பத்தி ஆறாவது வினா மொழி காலம் கடந்தும் வாழ்வதற்கு தேவைப்படுவது எது எழுத்து மொழி தேவைப்படுகிறது ஒரு மொழி காலம் கடந்தும் வாழ வேண்டுமானால் எழுத்து மொழி என்பது அவசியம் அடுத்த ஐம்பத்தி ஏழாவது வினா நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது எது எழுத்து தமிழ் நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்த ஐம்பத்தி எட்டாவது வினா பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பவை எதுவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பவை எவை சொளவடைகள் சொலவடைகள் பேச்சு மொழியோட அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டுள்ளது அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது வினா சொளவடைகள் தற்போது எவ்வாறு வழங்கப்படுகிறது தற்பொழுது பழமொழிகளாக வழங்கப்படுகிறது அடுத்த அறுபதாவது வினா பொருந்தாத பொருள் எது எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது மாற்றத்தை குறிக்கிறது என்பது சரி உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே போகும் என்பது மதிப்பு என்பதும் சரி அதிர அடிச்சா உதிர விளையும் என்பது முயற்சி என்பதும் சரி நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்பது நிறைவு என்பது தவறு அப்ப இதில் பொருந்தாத இணை லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து அறுபத்தி ஓராவது வினா தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் தமிழ் எழுத்துக்கள் முதலெழுத்து சார்பு எழுத்து என இரண்டு வகைப்படும் அடுத்த அறுபத்தி இரண்டாவது வினா முதல் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும் அடுத்த அறுபத்தி மூன்றாவது வினா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அடுத்த அறுபத்தி நான்காவது வினா பிரித்து எழுதுக குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் என்பது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் என பிரியும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அடுத்த அறுபத்தி ஐந்தாவது வினா தனிக்குறிலை தொடர்ந்து வரும் வல்லின உகரங்கள் மற்றும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது எது தனிக்குறிலை தொடர்ந்து வரும் வல்லின உகரங்கள் மற்றும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது குற்றிய லுகரம் எனப்படும் குற்றிய லுகரம் அடுத்து அறுபத்தி ஆறாவது வினா பொருத்துக குறில் எழுத்து கரம் நெடில் எழுத்து கான் குறில் நெடில் எழுத்து என்பது காரம் ஆயுத எழுத்து என்பது கேணம் இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று அடுத்து அறுபத்தி ஏழாவது வினா தனக்கு உரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் எது தனக்கு உரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் லுகரம் அடுத்த அறுபத்தி எட்டாவது வினா குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அடுத்த அறுபத்தி ஒன்பதாவது வினா ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும் குற்றியலுகரம் எது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும் அடுத்து எழுபதாவது வினா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் அடுத்து எழுபத்தி ஓராவது வினா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அடுத்து எழுபத்தி இரண்டாவது வினா தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது உயிர் தொடர் குற்றியலுகரம் அடுத்து எழுபத்தி மூன்றாவது வினா வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது வன் தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் எழுபத்தி நான்காவது வினா மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது மென் தொடர் குற்றியலுகரம் அடுத்து எழுபத்தி ஐந்தாவது வினா இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது இடைத்தொடர் குற்றியலுகரம் அடுத்த எழுபத்தி ஆறாவது வினா கீழ்கண்டவற்றுள் வன்தொடர் குற்றியலுகரத்துடன் பொருந்தாதது எது இதில் பேச்சு பத்து பற்று என்பது வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துள்ளது அஃது என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அக்கு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் இப்போ பொருந்தாதது லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து எழுபத்தி ஏழாவது வினா கீழ்கண்டவற்றுள் எது இடைத்தொடர் குற்றியலுகரம் இதில் மூழ்கு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம் பங்கு மஞ்சு அம்பு ஆகியன மெல்லிட எழுத்தை தொடர்ந்து சுசுடு துபுறு எழுத்துக்கள் வந்துள்ளது மூழ்கு என்பது இடைத்தொடர் இடையினை எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்துள்ளதால் மூழ்கு அப்படிங்கிறது தான் இடைத்தொடர் குற்றியலுகரம் அடுத்த எழுபத்தி எட்டாவது வினா எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை யூ என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது வினா எது இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை சு டு ரூ என இறுதியாக முடியும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை அடுத்து எண்பதாவது வினா தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் திகரம் எது தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் திகரம் குற்றிய லிகரம் குற்றிய அடுத்து எண்பத்தி ஓராவது வினா பிரித்து எழுதுக குற்றிய லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என பிரியும் அடுத்து எண்பத்தி இரண்டாவது வினா குற்றிய எத்தனை இடங்களில் மட்டுமே வரும் குற்றியலிகரம் இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் அடுத்து எண்பத்தி மூன்றாவது வினா குற்றிய நிகரம் பின்வரும் எந்த இடத்தில் வரும் குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது என்பது சரி குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து வல்லினம் முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது என்பது தவறு மியா என்ற அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வரும்போது என்பது சரி இப்போ இதற்கான விடை ஒன்று மற்றும் மூன்று சரி குற்றியலுகரம் இரண்டு இடங்களில் மட்டும்தான் வரும் அதனால் செகண்ட் தவறு அடுத்து எண்பத்தி நான்காவது வினா குச்சியலிகரம் எந்த இரண்டு இடங்களில் வரும் யாது மியா என்ற இரண்டு இடங்களில் வரும் அடுத்து எண்பத்தி ஐந்தாவது வினா குச்சியலிகரம் எவ்வழக்கில் மட்டுமே உள்ளது குட்சியலிகரம் தற்போது இலக்கிய வழக்கில் மட்டுமே உள்ளது உரைநடை வழக்கத்தில் இல்லை அடுத்து எண்பத்தி ஆறாவது வினா எந்த எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் அடுத்து எண்பத்தி ஏழாவது வினா பொருந்தாதது எது இதில் எஃகு என்பது பொருந்தாது அடுத்து எண்பத்தி எட்டாவது வினா மியா என்பது ஓர் அசைச்சொல் மியா என்பது ஓர் அசைச்சொல் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது வினா குற்றியலுகரத்தின் வகைகளில் பொருந்தாதது எது இதில் சார்பு குற்றியலுகரம் என்பது பொருந்தாதது அடுத்து தொண்ணூறாவது வினா வரலாறு எவ்வகை குற்றியலுகரம் வரலாறு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம் அடுத்து தொண்ணூற்றி ஓராவது வினா ஒன்று என்ற குற்றியலுகர எண்ணு பெயரின் மாத்திரை அளவு இது ஒன்று ஓ என்பது குரில் எழுத்து மாத்திரை அளவு ஒன்று இன் என்பது மெய்யெழுத்து மெய்யெழுத்தின் மாத்திரை அளவு அரை எழுத்து ரூ என்பது குற்றியலுகர எழுத்து குற்றியலுகர எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இரண்டு மாத்திரை வரும் அப்போ இதற்கான விடை தேர்ட் ஆப்ஷன் அடுத்து தொண்ணூற்றி இரண்டாவது வினா குற்றியலுகரம் குறித்த தவறான வாக்கியம் எது குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் என்பது சரி கு என்ற எழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒழிக்கிறது என்பது சரி குறுகிய ஓசையுடைய உகரம் என்பதும் சரி இதில் கூ என்ற எழுத்து இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரையில் இருந்து இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் என்பது தவறு ஒரு மாத்திரை அளவில் அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் என்பது தான் சரி அப்போ இதற்கான விடை செகண்ட் வந்து தவறு ஓகே இதோட பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம்லிருந்து எல்லா வினாக்களுமே பார்த்தாச்சு தேங்க்யூ